ஏற்கனவே ஒரு காமெடி நடந்துருச்சு. அங்கே எனக்கு இன்ட்ரடக்ஷன் கூட திரும்பி பார்த்தா நான் காணேன், அங்கே போயிட்டேன். ஓகே, இந்த படத்தின் மேல இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஒருவரான கே.சி. பிரபாத் இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மகிழ்ச்சியா இங்க வந்து பேசியிருக்காரு. ஏன்னா படம் போட்டவங்களுக்கு தான் ரொம்ப டென்ஷன் இருக்கும், அதனால அவருக்கு அந்த டென்ஷன் போனதுலயே வந்து படத்தினுடைய தரம் எப்படின்னு தெரியுது. இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய இயக்குனர் மோகன் டச் அவர்கள், ஸ்ரீபதி படத்தினுடைய இன்னொரு தயாரிப்பாளர் விவேக், இவங்க 3 பேரும் வந்து எங்கிட்ட கதை சொல்ல இப்படிதான் ஸ்ரீபதி சொன்ன மாதிரி, சார் நான் ஹீரோ நீங்க வில்லன் ஓகேவா சார் அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் கதை சொல்லிக்கிறார், அந்த கதையை அப்புறம் சொல்றேன். சரி இல்லை சார் நீங்க டீட்டெயிலா சொல்லுங்கன்னு சொன்னேன். கேட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தது. என் கேரக்டர்லயும் வந்து நிறைய பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் இருந்தது. இந்த மாதிரி எடுத்தோன்னு பிராங்கா இல்லாட்டி கதையை ஃபுல்லா சொல்லி கடைசியில நீங்க வில்லன்னு சொல்லி நான் நடிக்க மாட்டேன்னு சொல்றதை விட எடுத்தோன்னு அந்த விஷயத்தை சொன்னது பாராட்டத்தக்க விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து டைரக்டர் ராஜமௌலி சார் தான். பாகுபலி படம் கதையை சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து அதுக்கு முன்னாடியே அவர் டைரக்ட் பண்ண ஒரு 10 படம் எல்லாமே சில்வர் ஜூப்ளி. வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு, சார் சொல்லுங்க சார் அப்படின்னா, எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சார் அப்படின்னாரு. என்ன சார் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்தவருக்கு உங்களுக்கு என்ன சார் எங்கிட்ட கரை சொல்றது தயக்கம் அப்படின்னு. இந்த மாதிரி சைலன்ஸ் எப்படிங்குது பாருங்க. சார் ஒரு ஷாட்ல நீங்க பிரபாஸ் காலை தூக்கி தலையில வைக்கணும் ஓகேவா சார்னாரு. எடுத்தோன்னு எனக்கு ஒரே குழப்பம், என்னடா எதுக்குடா இதுக்கு பிரபாஸ் காலை எடுத்து தலையில வைக்கணும். இல்லை சார் நீங்க சொல்லுங்க சார், கரைக்கு தேவைப்பட்டா பண்றேன் சார் அப்படின்னு. இல்ல சார் என்ன ஆனாலும் பண்ண மாட்டேன்னா 2 மணி நேரம் ஏன்னா அவர் டீட்டெயிலா கரை சொல்றாரு. 2 மணி நேரம் கரை சொல்லி பிரயோஜனம் இல்லை சார், உங்களுக்கு அது ஓகேனா. இல்ல சார் நீங்க கரையை சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் சார்ன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன். சார் எங்க நடிகர் திலம் சிவாஜி சார் வந்து திருமால் பெருமைன்னு ஒரு படம் சார், அதுல ஒரு ரொம்ப அகங்காரம் பிடிச்ச மகாராஜா வருவாரு. சிவகுமார் அண்ணன் வந்து கதைப்படி ஒரு திருமாலோட அவதாரம், கிருஷ்ணருடைய அவதாரம். அப்ப சிவகுமார் அண்ணன் கால் இருக்கிற மெட்டியை கழட்டுறது ஒரு பிரச்சனையாயிரும். போர் வீரர்கள் எல்லாம் போய் ட்ரை பண்ணுவாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாம் கழட்ட முடியாது. இவருக்கு என்ன ஒரு சாதாரண பையனோட கால் இருக்கிற மெட்டியை கழட்ட முடியலன்னு சிவாஜி சார் கீழே உட்கார்ந்து கழட்டுவாரு. கழட்ட முடியலன்னு சிவகுமார் அண்ணன் கால தூக்கி அவுட்டோர்ல ஷூட்டிங், நீங்க யோசிச்சு பாருங்க என்னதான் கிளீன் பண்ணியிருந்தாலும் அந்த இடம் எவ்வளவு அசுத்தமா இருந்திருக்கும். சிவகுமார் அண்ணன் கால் அந்த நடுவரில் அந்த மோதிர மாதிரி ஒண்ணு இருக்கும், அத அந்த புழுதியோட சிவாஜி சார் வந்து சிவகுமார் அண்ணன் விரல் எடுத்து வாயில வச்சு இழுப்பாரு. அந்த மோதிரம் வராது. அதுக்கப்புறம் நிமிர்ந்து பார்த்தாருன்னா சிவகுமார் அண்ணன் அப்படி ஜெய்ஜாண்டிக்கா ஒரு எடுப்பாரு. அது வந்து அவருடைய கிருஷ்ணர் அவதாரம். அப்படி அந்த இந்த ஒரு அகந்தையான மன்னனுடைய அகந்தை அங்க போகுதுன்னு ஒரு சீன். அதனால சார் எங்களுக்கு எல்லாம் உதாரணம் இருக்கு சார், எங்க நடிகர் தினம் அப்படியெல்லாம் நடிச்சிருக்காங்க, அதனால வந்து கதைக்கு தேவைப்பட்ட பிரபாஸ் காலை தூக்கி மேலே வைப்பேன் சார். இன்னொரு உதாரணம் சொல்றேன்னா, நம்ம அருமையான நடிகர் மோகன்லால் 3 தடவை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. சிறைச்சாலைங்கிற படத்துல கதைக்கு தேவைப்பட்டதுங்கிறதுக்காக அந்த இங்கிலீஷ் ஆபீசருடைய அந்த ஷூ பூட்ஸ்ல இருக்கிற அழுக்க வந்து நாக்காலேயே நக்கி துடைப்பாரு. அதே அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொன்னேன். மாபெரும் நடிகர் எம்.ஆர். ராதா வந்து ரத்த கண்ணீர் படத்துல எம்.என். ராஜா அப்படி உடைப்பாங்க, உடைச்சு படியில கடை விழுவாரு. அதனால கரைக்கு தேவைப்பட்ட நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி நடிச்சது. இது ஒரு சைடு கதை. அது மாதிரி எடுத்தோன்னு ஓப்பனா ஆரம்பிச்சது ஸ்ரீபதி தான். ஸோ இந்த டீம் சொன்ன கதையும் பிடிச்சிருந்தது, இந்த கேரக்டரும் பிடிச்சிருந்தது. அப்புறம் லவ் டுடே நடிச்சதுக்கு அப்புறம் லவ் டுடே நடிக்கையில வந்து ஒரு புது டீம். ஏற்கனவே பிரதீப் வந்து பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு, கோமாளி அப்படின்னு படத்தை ஹிட்டு கொடுத்துட்டாரு. இருந்தாலும் இவரே ஹீரோ, ஒரு புது ஹீரோயின் அப்படிங்கும்போது சரி நடிப்பப்பா, நம்ம தான் நிறைய படம் நடிச்சுட்டு இருக்கிறோமே, நல்லா இருக்குது கதை, நல்லா இருக்குது, தைரியமா நடிப்போம்னா படம் அட்டி பின்னிருச்சு. அதுல இருந்து ரொம்ப போட்டு மண்டையை போட்டு குடையிறதில்ல, நோன்றது இல்லை. ஓரளவுக்கு நம்மளுக்கு இது மனசுக்கு திருப்தியா இருந்தா இறங்கி நடிச்சிட வேண்டியது. ஏன்னா 2 விஷயம் இருக்கு. மிகப்பெரிய வியாபாரத்துல இருக்கும் போது சினிமா அந்த நடிகர் கையில் இருக்கும். என்ன மாதிரி ஒரு குணச்சித்திர நடிகரா இருக்கும்போது நாம சினிமா கையில் இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னான்ற உருப்பட முடியும். வால்டர் வெற்றிகள் அமெரிப்படை காலத்துல சினிமா என் கையில் இருந்தது, இப்ப நான் சினிமா கையில் இருக்கிறேன். அதனால வந்து ரொம்ப நோண்டக்கூடாது. போனமா வந்தமான் இருக்கணும். கலைப்புலி சேகர் சார் சிரிக்கிறாரு. இல்ல உண்மைதானே சேகர் சார், அதுதானே அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உன்னைய தலைவர் பாட்டு தான், உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாமாங்கிற பாட்டு மாதிரி நம்மளுடைய நிலைமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா இப்ப விளையாட்டு போல கணக்கு போட்டு பார்த்தா, நான் நடிச்சு முடிச்ச படம், இப்ப நடிச்சுட்டு இருக்கிற படம், இனிமே நடிக்க போற படம் எல்லாம் சேர்ந்து சுமார் ஒரு 20 படம் இருக்கு. ஒவ்வொரு படம் நான் சொல்றேன், வெப்பன் படம் நடிக்கையில அவங்க வந்து பிரம்மாண்டமா ஒரு கதையை சொல்றாங்க. இந்த பட்ஜெட்டு என்னடா, ஒரு பெரிய செலிபிரிட்டி ஹீரோ இல்ல, அவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னா பயங்கரமா செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு அதிசயமா இருக்கு. அதே மாதிரி இந்த படம் கூட நீங்க இப்ப ட்ரைலர் பார்த்து இந்த டீசர் எல்லாம் பார்த்து இந்த அளவுக்கு நீங்க செலவு பண்ணி எடுப்பீங்கன்னு நான் உண்மையிலேயே நினைக்கல. அது காரணம் வந்து கதையின் மேல தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை தான். இங்க சொன்னாங்க, என்னுடைய தாயார் இறந்து ஒரு வாரம் தான், அது அதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் கிடக்கூடாதுன்னு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். அவங்களுக்கு 94 வயசு ஆகுது, உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய தங்கச்சிக எங்களுடைய அங்காளி பங்காளி சொந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு, எங்கள் அம்மா வந்து பெரிய முருக பக்தை, கந்தர் சஷ்டி கவசம் எத்தனையோ 2 லட்சம் தடவை சொல்லியிருக்காங்களாம்மா. அவங்க எல்லா சொந்தக்காரனையும் கூப்பிட்டு வச்சு, என் மகன் ஒரு பெரியாரிஸ்ட், அவனுக்கு சாஸ்திர சடங்கு சம்பிரதாயம் எதுலேயும் நம்பிக்கை இல்லை, அவன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், அதனால என்றாவது ஒரு நாள் நான் மரணிக்கும் பொழுது நான் ஒரே மகன், என் மகனை இந்த சடங்கு பண்ணு அந்த சடங்கு பண்ணுன்னு எந்த விதமான மத சடங்குகளையும் பண்ண சொல்லி எந்த சொந்தக்காரங்களையும் என் மகனை வற்புறுத்த கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி அவங்க சொன்னதுனால்தான் இன்னைக்கு நான் இந்த மேடையில வந்து நிக்க முடியுது. ஏன்னா எங்க கோஷ்டியில நான் ஜாதிங்கிற வார்த்தையும் கூட பயன்படுத்த விரும்புறது இல்லைப்பா. எங்க சொந்த பந்தங்கள்ல 16 நாள் முடியாம எங்கேயும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 11ஆம் தேதி இறந்தாங்க, இன்னைக்கு என்ன தேதி, 19, 26ஆம் தேதி வரைக்கும் நான் நியாயப்படி அந்த சம்பிரதாயப்படி வெளியே வரக்கூடாது. அப்படி நான் வெளியே வந்ததுக்கு காரணம் என்னுடைய உணர்வுகளை எங்க அம்மா மறைச்சதுனால்தான் நான் இங்க வெளியே வந்திருக்க முடியுது. அதனால இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துகிட்டதுக்கு என் தாயாருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க நடிச்ச எல்லா நடிகர்களும் அவருடைய நடிப்பை சிறப்பா நடிச்சுக்கிறாங்க. அவரு கூட அப்பக்குட்டி கூட நான் ஏற்கனவே 9 ரூபாய் நோட்டுல நடிச்சிருக்கேன். இங்கு பேசிய கதாநாயகிகள் வந்து, யூ செட் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் இன் தமிழ், நானும் அப்படித்தான். ஐ ஆம் ஆல்சோ, நான் எல்லாருக்கிட்டையும் நான் இப்போ 4 தெலுங்கு படம், ஒரு மலையாள படம், ஒரு ஹிந்தி படம் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் போனோம்னா முதல் வார்த்தை சொல்லிடுவேன், ஐ நோ ஒன்லி 1.5 லாங்குவேஜ், 1 தமிழ், ½ இங்கிலீஷ். ஒரு தமிழ், ½ இங்கிலீஷ். இதை வச்சுதான் நான் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறேன். இதை வச்சுட்டு நீங்களே என்ன வச்சுட்டு ஒரு படம் எடுக்க முடிஞ்சு எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு வந்து வேற மொழி வந்து சுட்டு போட்டாலும் வராது, பிராம்ப்டிங்கில் தான் நடிக்க முடியும். சைட்ல இருந்து சொல்லுங்க, இந்த காதலை வாங்கி வாயில சொல்லி நடிச்சிடுறேன். அதனால வந்து இப்படித்தான் நானும் ஐ ஆம் ஆல்சோ வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன்னு என்ன சொல்றது, ஐ ஆம் ஆல்சோ டிரைவிங் மை கார்ட். வண்டினா கார்ட் தானே, ரன்னிங் மைலேஜ் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அதனால டோன்ட் பாதர் அபவுட் த லாங்குவேஜ். எல்லாத்துக்கும் அவங்களுடைய தாய்மொழி தெரியாம இருந்தா தான் கேவலம். மற்ற மொழி வந்து அவசியம் ஏற்பட்டு கத்துக்கலாம், அதுல பிரஸ்டீஜ் கிடையாது. காரோட்டி பழகிக்கிற மாதிரி இந்த மொழி தேவை நம்ம வாழ்க்கைக்குன்னா கத்துக்கு போறோம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த படம் வந்து மிகச் சிறப்பாக நன்றாக வரும். இங்கு ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, இந்த படத்தை பத்தி தயவு செய்து எல்லாம் நல்லா விமர்சனம் எழுதி எங்களை காப்பாத்துங்கன்னு. அப்படி எல்லாம் யாரும் எழுத மாட்டாங்க. நம்ம நல்ல படம் எடுத்தா மட்டும்தான், ஏன்னா அவங்க யாரும் இந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ணல, யாரும் காசு பொருள் இல்லை. அப்ப அவங்க பத்திரிகையாளர் பத்திரிகை தர்மங்கிறத அவங்க மனசுக்கு பிடிச்சாலும் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதணும். பிடிக்காத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. பிடிக்காத படத்தை அப்புறம் இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா அப்படின்னு போட்டு கிடைச்சிருவாங்க. அதனால நம்ம நல்ல படம் எடுத்தோம்னா அங்க அப்ளிகேஷனே போட வேண்டாம். போடணுமா, நல்ல படம் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்குன்னு எழுத போறாங்க. அதுல சில பேருக்கு சில படம் பிடிக்கும், சில பேருக்கு சில படம் பிடிக்காது. அது வேற விஷயம், அது தனி கதை. இருந்தாலும் ஒரு நல்ல படம் எடுத்துட்டோம்னா பெரும்பாலும் பத்திரிகை நண்பர்கள், நான் என்னுடைய அனுபவத்தில் 45 வருஷமா நான் நடிச்சிட்டு இருக்கிறேன், 250 படத்துக்கு பக்கம் நடிச்சிட்டேன், பார்த்துருக்கிறேன். என்னுடைய அனுபவத்துல பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு தான் எழுதுவாங்க. நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு எழுத சொல்லி அவங்களை கம்பல் பண்றதே தப்பு இல்லையா? அதனால இந்த படத்தை நல்லா எழுதுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நாம வைப்போம். அவங்ககிட்ட வேண்டுகோள் வைக்க வேண்டாம், கம்பல் பண்ண வேண்டாம். அதனால அதுதான் பத்திரிகை தன்பம். அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். நம்ம தைரியமா இருப்போம். நல்ல படம் தானே எடுத்திருக்கோம், தைரியமா நிற்போம். அவ்வளவுதான். இங்கு வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.